திருப்பாடல் 95. புகழ்ச்சி பாடல். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணிக்காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன்.